வணக்கம் நண்பர்களே, இது நம்மளுடைய முதல் வீலாகு. ஸோ மங்களகரமாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம மருதமலைக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து நம்ம மருதமலைக்கு வந்து துடியலூர் வழியாக போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஓ, ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செடி, இயற்கை காட்சிகள், ஸோ நிறையா அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம மருதமலை கோவில் அமைந்திருக்கு. ஸோ மலையடி வாரத்துக்கு வந்ததுலேருந்து இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா மலை சூழ்ந்துருக்கு, செடி மரங்கள் நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஸோ நிறைய பேர் பைக்லேயும் கார்லேயும் வராங்க. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடிவாரத்துலேருந்து 600 ஃபீட்டு, ஸோ அந்த ஹைட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு ஸோ அதை ஃபுல் வியூ எடுத்திருக்கேன், பாருங்கள் அழகாக. நான் போன நேரம் பார்த்திங்கன்னா பனி படர்ந்து இருக்குது, ஸோ அதில் அழகாக தெரியுது. ஸோ ஏகப்பட்ட கார்ஸு, பைக்கு, ஸோ நல்ல நாள் அதுங்கிறதுனால நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. மலை அடிவாரத்துலேருந்து மொத்தம் 837 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் மெதுவாக ஏறி இடையில இடுமன் சன்னதி, ஸோ நிறைய சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. ஸோ கிட்ட நம்ம வந்து முருகன் சன்னதிக்கு கிட்ட நெருங்கியாச்சு. ஸோ போயிட்டுருக்கோம், மக்கள் எல்லாமே பாதி பேர் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. முதல்ல லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு முருகன் கோவில் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இப்போ வணங்கியாச்சு. முருகன் தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். தரிசனம் முடிஞ்சது, வெளியில் வந்தாச்சு. ஸோ இயற்கை காட்சியெல்லாம் நம்ம படம் பிடிச்சிட்ருக்குறோம். டாப் வியூவிலேருந்து ஒரு வியூ எடுத்திருக்கேன். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கு. இயற்கை காட்சிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போது கோபுரத்துக்கிட்ட போய் நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு சின்ன தடை வச்சுருக்காங்க. ஸோ கோபுரத்தோட அழகை நம்ம அழகாக காமிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த மலையை ஒட்டி அந்த கோபுரம் மட்டும் எவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ இது சன்னதியோட அந்த கொடிமரம். ஸோ இதான் அந்த டெம்பிள், மக்கள் எல்லாம் தரிசனத்துக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம வெளியில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நல்லா க்ரௌடாக இருக்கும், எம்டியாக இருக்குது. ஸோ அந்த கேட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, யார் போகக்கூடாதுன்னு. ஸோ நல்லது தான். ஸோ கொரோனா வந்ததெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்து கீழே ஸோ இந்த வழி இறங்கிக்கலாம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், மருதமலை. புளியோதரை. ஸோ கோவில் வந்தாலே நமக்கு பிரசாதம் தான் ஞாபகம் வரும். சில பேர் சாமி கும்பிட வர்றாங்களோ இல்லையோ, நான் பிரசாதம் சாப்பிட்றதுக்காகவாது கண்டிப்பாக கோவிலுக்கு வருவாங்க. ஸோ இங்கே நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா புளியோதரை அழகாக தொண்டையில் வச்சு எனக்கு கொடுக்குறாரு. ஸோ கோவில் பிரசாதம் நல்லா சுட சுட இருக்குது. இங்கே சக்கரை பொங்கல் அதை பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா அழகாக நெய் ஊற்றி நல்லா சூப்பராக மெதுவாக இருக்குது. ஸோ நம்ம பிரசாதம் இப்போ வாங்கியாச்சு. ஸோ அதை பாருங்கள், இப்போ சின்ன குழந்தைக்கு அந்த ஒரு அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளியோதரையும் பொங்கலும் நல்லா உண்டை கட்டி வாங்கி நல்லா சாப்பிட்டு நம்ம ட்ரிப்பை முடித்தாச்சு. மலையிலேருந்து கீழே இறங்குறோம். ஸோ இறங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இடத்துல நின்று இந்த மாதிரி நல்லா கோயம்புத்தூர் நம்ம மருதமலையிலேருந்து எப்படி தெரியுது அப்படிங்கிறத லைட்டாக வியூ பண்ணோம். அப்படியே கீழே மலையடி வாரத்தில் வந்து சேர்ந்துட்டோம். இதோடு நம்ம மருதமலை ட்ரிப்பு இனிதே முடிவடைந்தது. ஸோ திரும்பவும் நம்ம வேறு ஒரு வீலாகில் உங்களை கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள்.